வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வாழைத்தண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்ருக்கேன். இப்போ வேகட்டும். அப்புறமா இந்த இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் பொடியதுக்கு. இப்போது இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மி தேவை தான். தாளிக்கிறதுக்கு கடுகு கறிவேப்பிலை, அப்புறம் அது ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் பொடி, சோம்பு பொடி இவ்வளோ தான். இங்கே சோம்பு பொடிச்சு வச்சுருக்கேன், இவ்வளவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும் அவ்வளோ தான். இப்போது இந்த வாழைத்தண்டு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இது வந்து ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இது நான் பண்ணுறேன். வேகட்டும். இப்போது அந்த வேக வச்ச வாழைத்தண்டை நம்ம இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஃபுல் தண்ணியும் ஃபில்டர் ஆயிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கூடவே அந்த வாழைத்தண்டு, அப்புறம் தேவைக்கு உப்பு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் தூள், சோம்பு தூள், இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். வச்சுட்டு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டு நல்லா ஃப்ரை ஆக விடணும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு ஃப்ரை. கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.